ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். பேன் சூடாடனே 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து கடுகும் உளுந்தப்பருப்பு போட்டுடலாங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 வந்து நல்லா கட் பண்ணி நீல வாக்கில் ரெடியாக இருக்குது. அதையும் போட்டாச்சு. ஃப்ரைக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நல்லா வந்து பரட்டி விடலாம். அதுக்கப்புறமா தேவை கேற்போ உப்பு மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். இதுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாதுங்க. இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காயை நீங்கள் வணக்க வணக்க என்ன ஆகும்னா அந்த வலுவழுப்பு தன்மை வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் அதுவும் ஃப்ரை பண்ணுறதுனா. இதுக்கு ஒரு சிம்பிள் டிப் என்னென்னா, 1 ஸ்பூன் தயிரை விடுங்க. தயிரை விட்டுட்டு வணக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வலுவழுப்பாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கடக்கடனே எல்லாமே சரியாயிட்டு நல்லாவே ஃப்ரை ஆகுங்க. இல்லை, நம்ம வெண்டைக்காயை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட உப்பு மிளகாய்த்தூள் அதே மாதிரி 1 ஸ்பூன் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த எண்ணெய் காஞ்சோடனே போட்டிங்கனாலுமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிரும். தேவைக்கேற்ற மாதிரி இப்படி ஃப்ரை பண்ணி பாருங்களேன், எப்படி உதிரி உதிரியாக அழகாக இருக்குன்னு.